to my channel. என்னோட பேரு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரியா. என்னோட சேனல் இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல்ல Subscribe பண்ணி பெல் ஐகானை press பண்ணி ஆல் கொடுத்து வெச்சிடுங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க தேட தேவையில்ல ஈஸியா நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸை வந்து நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஃப்ரெண்ட்ஸ்ல ஈஸியா எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றது. So, நான் பேக் ஹேர் ஸ்டைல் காட்டல. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஹேரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிள் அண்ட் குயிக்காக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சைடில் ஹேர் எடுத்து நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து ரோல் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். ஸோ ஒரு காலேஜ் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, டக்குன்னு குயிக்காக வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் குயிக்காகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தலை சீவ தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஈஸியாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். நான் நார்மலாக எப்போவுமே பஃப் தான் நான் போடுவேன். ஸோ நான் புஃப் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். மற்றபடி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஹேர் எடுத்துகிட்டு நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம். நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். காலேஜெல்லாம் போகிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 daysக்கும் இப்போ ஒரு 5 days மாறி நீங்கள் தலை சீவிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு 7 நாள் அந்த ஒரு வாரத்துலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து தலை சீவிட்டு போகலாம். எப்பவும் ஒரே மாதிரி போகிறதுக்கு எப்பாச்சும் ஒருக்கா இந்த மாதிரி புதுசாக சீவிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லுக் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஹேர் ஸ்டைல் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து புஃப் வச்சுக்கிட்டு சைடில் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். இன்னும் Subscribe பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வந்து காலேஜுக்கு தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெடி ஆகிட்டு போகலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நிறையா இன்னும் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. நான் ஒரு சூப்பரான வீடியோஸ் அண்ட் பார்த்திங்கன்னா பிளாகிங் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. சூப்பரான வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நான் என்னோடய சேனலை வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும். ஹேர் ஸ்டைல் நம்பர் 4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஹேர் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் எடுத்து நீங்கள் பின்னியும் 3 கால் பின்னல் பின்னியும் வந்து நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரோல் பண்ணியும் கூட நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ராக்கெல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் சைடு வாக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஸோ நான் வந்து எப்படி எடுத்தேன்னா வந்து நான் கரெக்டாக வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து நான் நேர் எடுத்து எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி எடுக்கிறது பிடிக்காது. ஏன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நேராகவே எடுத்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு முடி வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்க மாதிரி காட்டும். இது நீங்கள் வந்து ஒரு பஃபினஸாக நீங்கள் இப்படி போட்டோன்னா உங்களுக்கு அது எந்த டைரெக்ஷன் எந்த பஃபினஸ் காட்டுதோ அதுலேயே நீங்கள் அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியும் அந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து என்னோடய சின்ன டிப்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நேர் இப்போது சைடு நேர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சைடு நேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காதீங்க. முடியை இப்படி போடுங்க, உங்களுக்கு அது ரொம்ப பஃபினஸாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். கீப் சப்போர்ட்டிங்.